வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எட்டையாபுரம் ஆர்ட் சந்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா நான் போகிற ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஊடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே புருவை ஜோடி எல்லாம் இத்தனை வரைக்கும் கிடச்சி தரல. இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஒரிஜினல் மயிலம்பாடி. இது வளர்ப்புக்கு தான் ஆகும், வளர்ப்பு தெளிவாக இருக்குது. ஜோடி 15,000 ஃபைனலாக சொல்கிறாப்புல, 13-14 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. சோடி 12,400-12,500 இருக்கு. ஒட்டு கறி மதிப்பு ஒரு 8.5 கிலோ 9 கிலோ நெருங்கி வரும். இது ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பொட்டுக்குட்டி. இது வளர்ப்புக்கு தான் ஆகும், அறுப்புக்கு ஆகாது. ஜோடி 13,500 சொல்கிறாப்புல, உங்களுக்கு வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும். ஒரு 12,500 வரைக்கும் வாங்கலாம். ஏன்னா ஆட்டுக்கல்லே இன்றைக்கி 10 ரூபா 15 ரூபாய் குறைஞ்சி குட்டி கொடுக்கல. இந்த குட்டிகள் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும். இதுவும் குட்டி தெளிவாக தான் இருக்குது, கலர் நல்ல கலர், வளர்ப்புக்கு அருமையான குட்டிகள் எல்லாமே. இதில் ஒரு 10 புருவையும் கிடக்கு. ஜோடி 12,500 சொல்கிறாப்புல, நம்ம அனுசரித்து வாங்கலாம். போன வாரம் குட்டிகளாம் அதிகமாக வந்துருந்துச்சு சந்தையில். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 குட்டி, எல்லாமே மயிலம்பாடி தான். இதில் ஒரு 3 புருவையும் கிடக்கு. இது நம்ம கடைக்கு, அது போக நம்ம வளர்ப்புக்கும் வாங்கியிருக்கோம். நம்ம வண்டியில் தான் குட்டியில் ஏற்றிட்டுருக்கோம். இருக்குடியா நீ அறுத்து பாரு அந்த சரக்க. ஆமா, இந்த கடை கிட்ட உள்ள கடை லைட் கிட்ட தள்ளுறான். சரி, இப்ப என்ன அறுக்கட்டுமா போட்டு அறுத்துக்கோ. எவ்வளவு வரும்? 14,200 எல்லாத்தையும் நாளைக்கு விசாரிக்க மாட்டேன். ஆமா, அப்படி உனக்கு கட்டலன்னா வேண்டாம், விட்டு. நீ இது நீ அறுத்து விடலானே. நீ கடக்கடத்துல வந்து 100 ரூபா பாக்க விடாம 2,500. இந்த சந்தையை பார்த்துட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் ஆட்டு சந்தை. இந்த ஆட்டு சந்தை நல்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் பேர் போன சந்தை. இந்த சந்தையில் நல்ல வெளிநாடுகள் அதிகமாக வரக்கூடிய சந்தை. இது ஃபுல்லாமே கேரளா மாதிரி. இந்த குட்டிலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட்டி ஒன்று 20,000 சொல்கிறாங்க. 13-14 ரூபாய்க்கு விலை வைக்கிறாங்க. ஆனால் குட்டிகள் தீந்துருச்சு, இந்த ரெண்டு குட்டியுமே தீந்துருச்சு, என்ன விலைங்கிறது தெரியல. இந்த கடாய் வந்து 8 ரூபா கரையன்னு சொல்கிறாப்ல. இது ஃபுல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஜோடி 15 ரூபா அந்த மாதிரி மதிப்புக்கு விலை சொல்கிறாங்க. நல்ல தரமான குட்டிகள் தான்.
இது ஃபுல்லாமே வெள்ளாடு தான், எல்லாமே நல்ல தரமான அறுப்புக்கு நல்ல குட்டி, எல்லாமே 10 கிலோ 11 கிலோ தரத்தில் உள்ள குட்டிகள் எல்லாமே. இது எல்லாமே சுமாரான ஆடுகள் தான். இந்த முன்னாடி நிற்கிற ரெண்டு குட்டியில் கன்னி ஆடு நல்ல ஒரிஜினல் ப்ரீடு, உள்ளே நிற்கிற எல்லாமே நாட்டாடு, அது அந்தளவுக்கு தெளிவில்லை. இது ஃபுல்லாமே புருவை, இது கிடைக்குதாகும் வளர்ப்புக்கு ஆகாது. நீங்கள் முக்குட சந்தையை பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழி கால்நடை அனைத்துமே கிடைக்கும், கோழி வாத்து புறா எல்லாமே எல்லாமே நீங்கள் சந்தைக்குள்ளே வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிக்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் யாருக்குனாலும் வெள்ளிக்கிழமை அந்த டயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கோழி கோழி ஆடு புறா எல்லாமே ஏ டு செட் எல்லாமே விற்பனை பண்ணுறாங்க. அப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பண்ணுறாங்க, எதனாலும் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் சந்தையோட என்ட்ரன்ஸு. இந்த குட்டியெல்லாம் விற்பனைக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க, குட்டிகளை வாங்கியிருக்காங்க விலைக்கு நினைக்கிறேன். இது ஃபுல்லாமே அறுப்புக்கு தான் வாங்கியிருக்காங்க, தூத்துக்குடி வியாபாரி. இந்த ரெண்டு குட்டியுமே வளர்ப்புக்கு தான் ஒரு பாட்டி வாங்கிட்டு போகிறாங்க, என்ன விலங்குறது தெரியல. நல்ல குட்டி, இதெல்லாம் வளர்ப்பு ரொம்ப சுமார், தெளிவில்லாமல் இருக்குது. குட்டிகள்லாம் பல் சேர்ந்த குட்டிகளும் கிடக்கு. இது அறுப்புக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க, யாருமே விலை வைக்கலை. குட்டிகள் கொஞ்சம் தெளிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாராலும் வாங்கிடுவாங்க, தெளிவில்லாமல் இருக்குது. இது ஃபுல்லாமே பொடி குட்டி தான், எல்லாமே செவளம் வர. நல்ல ஆடு, நல்ல ஆடு, நல்ல வளர்ப்புக்கு நல்ல ஆடு. ஒவ்வொரு ஆடும் 4 பல் போட்டிருக்கு, 13 கிரேன் சொல்கிறாப்புல. இந்த ரெண்டு குட்டி மயிலம்பாடி 23 ஜோடி சொல்கிறாங்க, ஒரு மயிலம்பாடி 4 பல். இது வெள்ளாடு. இது ஃபுல்லாக நாட்டுக்குட்டி தான், இது அறுப்புக்கு தான் ஆகும் வளர்ப்புக்காகாது. அறுப்புக்கு நல்ல குட்டி. இது ரெண்டுமே சேலம் கருப்பு குட்டி, ஒன்று 12,000 ரூபாய்க்கு கணக்கு பண்ணி வச்சுருக்கு. இது செங்கடாயி, இந்த குட்டி 13 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்கு. கறி மதிப்புக்கு 18 கிலோ கறி வேணும், குட்டியில் தெளிவாக இருக்குது. இது தாயும் குட்டியும் சேர்த்து விற்பனை பண்ணிட்டாங்க, என்ன விலங்குறது தெரியல. நான் இருக்கும்போது விலை பேசினாங்க, அதுக்கப்புறம் தூரம் ஒதுங்கிட்டேன், அதுக்கப்புறம் குட்டியை வந்து ஆட்டோவில் ஏற்றிட்டாங்க. குட்டி விற்பனை ஆயிடுச்சு, என்ன விலங்குறது தெரியல. இந்த குட்டியெல்லாம் விற்பனை ஆயிடுச்சு. இந்த சந்தையை பார்த்துட்டிங்கன்னா பக்கெட்டுல ரொம்ப மாசாக இருக்கும், சந்தையில் ஃபுல்லாக அதிகமாக கல் தூணாக இருக்கும். அந்த கல் தூணில் ஒவ்வொரு கல் தூண்லேயும் அதில் பக்ரீத் கடாக்களை வந்து கட்டி போட்டிருப்பாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ தோரணையாக இருக்கும். உங்களுக்கு நல்லா அந்த கல் தூண் கட்டிடம்லாம் நல்லா உயரமாக இருக்கும், குட்டிகளை பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக, விற்பனைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சந்தை கண்டிப்பாக பக்கெட் இடத்துலலாம் அந்த குட்டிகள் வளர்க்குறவங்களும் அங்கே வந்து டைரெக்டாக விற்பனை பண்ணலாம். சந்தை இந்த வாரம் நல்ல சூடு, ஏன்னா அந்த ஈஸ்ட்ரி வியாபாரம் நல்லா இருந்துச்சு. இது போன வாரத்து வீடியோ தான், இப்போ தான் ரெடி பண்ண முடிஞ்சது, டைமிங் இல்லை. இந்த ஆடு விற்பனை ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டே வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த ஆடுகள் ஃபுல்லாமே இங்கே உள்ள நாட்டாடுகள் தான், இந்த வெள்ளாடு ஃபுல்லாமே. இல்லை கேரளா மாதிரியும் கிடக்கு. எல்லாமே 10 கிலோ தரத்தில் ஆடுகள்லாம் வந்திருக்கு, கிடாய்க்கெல்லாம் நல்ல குட்டிகள்.
எல்லாம் பெட்டை ஆடுகள். இந்த குட்டியில் விற்பனை ஆயிடுச்சு. இது வளர்ப்புக்கு தான் அந்த குட்டிகள்லாம் போகுது. இதெல்லாம் பொடி குட்டி, இது வளர்ப்புக்கு தான் ஆகும், அறுப்புக்காகாது. இது ரெண்டும் சேலம் கருப்பு குட்டி, ஒன்று 7000 ரூபா சொல்கிறாப்புல. கறிமதிப்புக்கு 8 கிலோ இருக்கும். எல்லாமே கோழி. நான் அந்த வீடியோக முன்னாடியே சொல்லியிருந்தேன், வளர்ப்புக்கு தேவையான கோழிகள், அறுப்புக்கு தேவையான கோழி, வாத்து, இந்த மாதிரி இந்த சந்தையிலேருந்து வாங்கிக்கலாம். வான் கோழி, இது ஃபுல்லாமே செங்கடாய். இது விற்பனை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கடாயும் 15000-13000 விட சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக செங்கடாய். இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்காண்டி இந்த மாதிரி குட்டிகள்லாம் கடாய்க்கெல்லாம் நல்லா விலைக்கு விற்பனை ஆகும். அதனால் இந்த செங்கடாய் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏற்கனவே அதிகமாக வந்து செங்கடாய்கள் விற்பனை ஆகிட்டுருக்கு. வந்து குட்டியில் நெருக்கி விற்றுட்டாங்க. இதெல்லாம் சுமாரான கடாக்கள் தான். வளப்பெல்லாம் தெளிவு இல்லாமல் இருக்குது. தெளிவு இருந்தால் தான் விலையும் வைப்பாங்க நல்ல மக்கள். இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது உங்களுக்கு பிரச்சனை பார்ப்போம்.